குரங்கும் முட்டாள் முதலையும். ஆற்றின் கரையில் உள்ள நாவல் மரத்தில் வசிக்கும் குரங்கிடம் ஏமாந்த முதலையின் மனைவி எப்படியாவது குரங்கை பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணியது. ஆற்றை கடக்க குரங்கு ஆற்றில் உள்ள சிறு கற்கள் மீது தாவி செல்லும். ஒரு நாள் அந்த குரங்கை பிடிக்க நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேளுங்கள். யோசனையும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நான் கொண்டு வர்ற மீன்களை சமைத்து சாப்பிட்டா போதும். இந்த முறை தப்பிக்க முடியாதபடி நல்ல யோசனையாக சொல்கிறேன், இது உறுதி. இருவரும் மெதுவாக குரங்கு வசிக்கும் இடத்திற்கு அருகில் சென்றனர். ஆற்றில் உள்ள கற்களை பார்த்தீர்களா? அந்த கற்களின் மேல் ஏறித்தான் குரங்கு ஆற்றை கடக்க உபயோகிக்கிறது. மெதுவா பேசு, குரங்கு கேட்டுட போது. காலை உணவை முடித்தவுடன் அக்கறைக்கு செல்லும். அந்நேரம் நீ தண்ணீரில் கல்லை போல் இரு. கல் என்று நினைத்து உன் மீது கால் வைக்கும் போது அதை கொன்றுவிடு. நல்ல யோசனைதான். மறுநாள் குரங்கு ஆற்றை கடக்கும் போது, என்ன இது, புதிதாக இந்த கல் உள்ளதே, அது முதலையாகத்தான் இருக்கும். நாம் அவசரப்படக்கூடாது, கவனமாக செயல்பட வேண்டும் என்று சற்று நேரம் யோசித்த பிறகு ஒரு திட்டம் போட்டது. அது கல்லை நோக்கி, காலை வணக்கம் பாறை நண்பா, எப்படி இருக்கிறாய்? நண்பரே, தங்களைத்தான் எப்படி இருக்கிறாய்? என்ன ஆயிற்று இன்று? ஏன் பேசவில்லை? நான் ஏதாவது தவறு செய்தேனா? என்ன இது, ஒரு சமயம் இந்த கல் பேசுமோ? நாம பேசிடுவோம். என்ன நண்பா? என்ன இன்று வழக்கத்திற்கு மாறாக பெரிதாய் உள்ளாய்? நான் கல் இல்ல, முதல உன்னை பிடிக்கதான் வந்திருக்கேன். நான் நினைத்தது சரியாகி விட்டது. உடனே சிந்திக்க வேண்டும். அது சாப்பிட வாய் திறக்கும் போது கண்கள் மூடிக்கொள்ளும். சரி முதலையாரே, இன்று வாயை பெரிதாக திறந்தால் நான் நேரே உள்ளே குதித்து விடுவேன். சரி, நான் திறக்கிறேன். முதலை வாயை திறந்தவுடன் கண்கள் மூடிக்கொண்டது. உடனே குரங்கு முதலை மீது கால் வைத்து தாவி அக்கறைக்கு சென்றது. முதலை ஏமாந்து போனது. முட்டாள், உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது. அடுத்த முறை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். முட்டாள்களுக்கு மூளை கிடையாது.